நம்ம அந்த எக்ஸாம்பிள் 1.5ல ஒரு 3x4 மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறது, 3x4 அணியினுடைய தரம் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அதில் வந்து ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருது. ஒவ்வொரு 3x3யாக எடுக்க வேண்டியிருந்துச்சு, மொத்தம் 4 3x3 எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு 2x2 எடுக்கிற மாதிரி வருது, அது கிட்டத்தட்ட 12 2x2 வருது. அதுக்கப்புறமேட்டு 1x1 வருது. அப்படின்னா சம்மோட ஸ்டெப்ஸ் ரொம்ப லென்த்தியாக போகுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த லென்த்தினஸை குறைக்கிறதுக்காக எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஸ்டெப்ஸை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. அதாவது அணிகளின் மீதான உருமாற்றங்கள், ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் அப்படின்னா சமான அணிகள். ஜென்ரலா நம்ம செட் தியரியில படிச்சிருக்கோம், ஏங்கிற செட்ல 1, 2, 3 ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, பிங்கிற செட்ல சப்போஸ் MNP அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு செட்டையுமே ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈக்குவலன்ட் செட்ஸ், அதாவது சமான கணங்கள். கணங்களை வச்சு சொல்லும்போது சமான கணங்கள் செட்டியில் உண்டுது. இப்போ நம்ம இந்த கொடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸ், கொடுக்கப்படக்கூடிய இந்த அணியில் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அணிகளின் மீதான இந்த சாதாரண உருமாற்றங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வேற ஒரு மேட்ரிக்ஸாக மாறிடுது. அதாவது கொடுத்த அந்த மேட்ரிக்ஸுக்கு உண்டான ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் சமான அணியாக மாறிடுது. அப்படி மாறின பிறகு கொடுக்கப்பட்ட அந்த அணியினுடைய தரத்தை, கொடுக்கப்பட்ட அந்த மேட்ரிக்ஸுடைய ரேங்கை நம்மளால சொல்ல முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல 3 விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரோவையும் வேற ஒரு ரோ இருக்கிற பிளேஸுக்கு மாற்றலாம். அதே மாதிரி அந்த ரோவை இது இருக்கக்கூடிய பிளேஸுக்கு மாற்றலாம். இதே போல காலத்துக்கும் பொருந்தும். காலத்தையும் ஏதாவது ரெண்டு காலத்தை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஏதாவது ஒரு நம்பரை வச்சு ஒரு ரோவை மல்டிப்ளை பண்ணிக்கிறது, ஏதோ ஒரு ஃபிக்ஸட் நம்பரை வச்சு ஒரு ரோவை பெருக்கிக்கிறது. இதே போல காலத்துக்கும் பொருந்தும். மூணாவதாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் மாற்றி அமைக்க போகிறேன். எப்படி மாற்றி அமைக்க போகிறேன்னா, அந்த ரோவோட வேற ஒரு ரோ அதை சம் நம்பர் கேஆர் மல்டிப்ளை பண்ணி பெருக்கி ப்ரெசன்ட் ரோவோட ஆட் பண்ணி எழுதுவேன். இதுதான் இந்த 3 விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது அப்படியே காலத்துக்கும் பொருந்தும். காலத்தில் உள்ள எலிமெண்ட்ஸை பூராமே மாற்றி அமைக்க முடியும். எப்படின்னா இந்த மாதிரி, இதான் ரூல்ஸ். இது மைனஸுக்கும் பொருந்தும், இந்த இடத்துல மைனஸுக்கும் பொருந்தும். இந்த மூணுமே எப்படி பண்ணுறது? முதல் பாயிண்ட் என்னன்னா, ஆர்ஜே ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதாவது இந்த R1 R2 இந்த ரெண்டு ரோவை நம்ம என்ன செய்ய முடியும்னா, இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அந்த 2, 4, 1, -2 மேலையும், 1, 2, -1, 3 கீழையும் இடத்த மாற்றி எழுதிக்கலாம். இப்படி 2, 4, 1, -2 1, 2, -1, 3 தேர்ட் ரோவை அப்படியே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, R1 R2
मल्टिप्लाई मल्टिप्लाई उदाहरण माइनस पन रहे हैं सुना ले सरी इधर है वैन हमारे सोल रहा है ना आर टू प्लस माइनस आर वन आप ये सुना जे सब है ना इधर आर टू माइनस आर वन ने सुना बोली इन्दर एलिमेंट तो माइनस वन हो टू माइनस टू जीरो आया अर्थात फोर माइनस फोर जीरो आया इधर माइनस टू माइनस वन माइनस थ्री आओ ये सिक्स माइनस माइनस टू अब इन चलने बोल दे ये भी आओ द लास्ट टू रहोगे ना ये ना सेम है आप भी ये वैसे दूंगे इन द माध्यम बंदर दिख पे रहा एलिमेंट्री ट्रांसफॉर्मेशंस आप इन जली पे इन द ट्रांसफॉर्मेशन अब पढ़ी ना माइनस आर तरफ दोनों अब इन बातें हैं ना कुड़का எலிமெண்ட்ஸ் மட்டும் அதாவது பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 2 3 6 இந்த மூணு எலிமெண்ட்ஸ் நம்ம ஜீரோவா மாத்திட்டோம் இந்த எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அப்படினு சொல்லும்போது அப்ப இந்த மூணு எலிமெண்ட் ஜீரோவா ஆகும் மற்ற எலிமெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த புது மேட்ரிக்ஸ் எக்லன் ஃபார்ம் அல்லது ட்ரையாங்குலர் ஃபார்ம் முக்கோண வடிவம் இப்படி வந்தா இதுல நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்க்கணும் நான் ஜீரோ ரோ அப்படினா என்ன ஒரு ரோல எல்லா எலிமெண்ட்ஸ்மே ஜீரோவாக இருந்தால் அதுக்கு பேரு ஜீரோ ரோ அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆவது அட்லீஸ்ட் நா குறைந்தபட்சம் ஒரு எலிமெண்ட் ஆவது ஜீரோ தவிர்த்த வேற ஏதாவது நம்பராக இருந்தால் அதுக்கு பேரு நான் ஜீரோ ரோ அப்ப ஒரு ரோல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஒரு ரோல குறைந்தபட்சம் ஒரு நம்பர் ஆவது ஜீரோ இல்லாத நம்பராக இருந்துச்சுனா அதுக்கு பேரு பூஜ்ஜியமற்ற நிறை அப்படினு பேரு அந்த வகையில இந்த simplified matrix கொடுத்த matrix இது அத நம்ம simplify பண்ணியிருக்கிற elementary transformations வச்சு சாதாரண உருமாற்றங்களை வச்சு இப்படி மாத்திட்டோம் இப்போ எனக்கு number of non zero rows பாக்குறேன் முதல் ரோ non zero ரோ இரண்டாவது ரோலயும் non zero ரோ மூணாவது ரோவும் non zero ரோ அப்படினு சொன்னா இந்த கொடுக்கப்பட்ட அணியினுடைய தரம் கொடுக்கப்பட்ட matrix உடைய rank என்னன்னா 3
அப்படி அர்த்தம் சப்போஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல இங்க கடைசில ஃபுல்லா ஜீரோ வந்துருச்சுன்னு வைங்க இப்போ நம்ம நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு 2 2 தான் இருக்கு இப்படி இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க் 2 னு அர்த்தம் சோ அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதுதான் கொடுக்கப்பட்ட அந்த மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க் கொடுத்த மேட்ரிக்ஸ் இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இது அதனால கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்னு பேரு சமான அணி கொடுத்த அணியை நம்ம உருமாற்றங்கள் பயன்படுத்தி இப்படி மாத்திட்டோம் இப்படி மாத்துற காரணத்தினால கிடைச்சிருக்கிற அணி வேற ஒரு அணி இந்த அணிக்கு சமான அணி அப்படின்னு சொல்லி பேரு தியரம் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அணியும் அதனுடைய சமான அணியும் ஒரே தரத்தை பெற்றிருக்கும் ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் ஹேவ் தி சேம் ரேங்க் அந்த கான்செப்ட் படிதான் நம்ம எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண பிறகு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி கிவன் மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க இதுதான் சொல்லி நம்ம முடிக்கிறோம் Thank you.